2011 மே திங்களைப்பட்டு நீங்கள் மறந்துவிட கூடாதுமில்லை. நான் நேரத்தை கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன்னு சொன்னா, அம்மா அவர் கோட்டையில் பேசுகிறபோது வந்து சொன்னா. கோட்டையில் பேசுகிற நேரத்தில் ஒரு கருத்துக்களை சொல்றபோது, எனக்கு பின்னால் ஏக்கம் மூறான் காலம் நிலைத்திருக்கும்படி குறிப்பிட்டா. ஏக்கத்தை பொறுத்தவரையும், என்னைக்கு செல்வே சொல்லுகிறார்களே, அம்மா இறந்தா, நம்முடைய முதலமைச்சரங்கே பொறுப்பேற்றுக்கான குறிப்பிட்டாலே நான் இதை கேட்கிறேன். 1967 திராவிடம் முன்னேற்றக்கள் மாற்றிக்கு வந்தது. அண்ணா பேரன் அண்ணா அவர் மனைதா. மனைதருக்கு பிறகு, என்னைக்கு உங்களை தலைவாகிருப்போர் அன்னைக்கு கரையின் கண்ணாமஞ்சவர்கள் பொறுப்பேற்றா. எப்படி ஏற்றா? பிறகிதல் ரிஞ்சா விரலைக் காட்டா. விரலைக் காட்டவில்லை என்று சொன்னா, அன்னைக்கு நீங்கள் முதலமைச்சராக அறிந்து அமர்ந்திருக்க முடியாது வராது. இன்றைக்கு விரலைக்கும் நீங்கள் மறந்துவிடலாம். ஏக்கத்தை பொறுத்தவரை உங்களுக்காக ஏற்கிற ஏக்கம், யாரைக்காக நீங்கள் ஏக்கம், இங்கிருக்கிற பாத்தாளி மக்களுக்காக உழைக்கின்ற ஏக்கம்களை நீங்கள் மறந்துவிடக் கூடா. இந்தியாவின் வரலாற்று, தமிழகத்தின் வரலாற்று, நாம் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு நடவடிக்கையும் கூர்ந்து விளைக்கின்ற போது, சைனி என்றைக்கு போட்டியிருக்கிற மா சுப்பிரமணியம் அவர்கள் இன்றைக்கு வெற்றி பெற்றார் போனான் போனமுறை. ஆனால் அவர்தான் மேயராக இருந்தா. இங்கே கேட்கிறார்கள், இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நிர்வாகிகள் இருக்கிறார்கள், கோபத்திலே தண்ணீர் வந்த வீடுகள் நிறைந்தது சொன்னார்களே, நீங்கள் பொறுப்பில் இருக்கின்ற போது ஏன் அதை நிவர்த்தி செய்யவில்லை என்பதுதான் அனைத்து அண்ணாவிரதம் முன்னேற்ற கழகம் கேட்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடா. எங்களை குற்றம் காட்டுவதற்கு முன்னால் நீங்கள் பொறுப்பில் இருந்திருக்கிறீர்கள், ஓம் மணக்கம் என்று சொன்னீர்கள், ஓம் மனதாய்மொழி நாட்டு மக்கள் இன்றைக்கு கேட்டுக் கொண்டிருக்கிறாய்மொழி நீங்கள் மறந்துவிடக் கூடா. இதையெல்லாம் நான் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், ஒரே இயக்கம் இன்றைக்கு வளர்கிறது என்று சொன்னால், அனைத்து அண்ணாவிரதம் முன்னேற்ற கழகத்தை வளர்த்தவர் மறைந்து மறையாமல் நெஞ்சங்களை வாழ்ந்து கொண்டிருக்கிற, மறைந்து மறையாமல் இருக்கிற நம்முடைய சங்க தலைவர் புரட்சி தலைவர் இருந்தார்களை நாம் மறந்துவிடக் கூடா. அவருக்கு பிறகு அவர்கள் பொறுப்பே இருந்தா. என்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு பேசினாலே நான் கேட்கிறேன், 13 ஆண்டுகளும் வனவாசம் சென்றையில் நீங்கள் என்பதை மறந்துவிடக் கூடா. ஏன் சொன்னால், 1984 அமெரிக்காவுடைய சிகிச்சை பெறுகிற போது, 10,000 பேருக்கு அப்பாலே சிகிச்சை பெறுகிற நேரத்தில் மீண்டும் தமிழ்நாட்டை கால் வைக்கிற போது அவர்தான் தமிழ்நாட்டில் நிரந்தர முதலமைச்சர் வரலாறு படித்தார். இதெல்லாம் நான் சுட்டிக்காட்டுவதற்கு காரணம், இந்த இயக்கம் அப்படிப்பட்ட இயக்கம் என்பது நீங்கள் மறந்துவிடக் கூடா. புரட்சி தலைவர் அம்மா அவர் மறைவுள்ள அவர்தான் இந்த தமிழகத்தை ஆண்டா. ஏழை கண்ணீரை துடைத்தா. ஏழை குழந்தைகளுடைய கல்வி விடுவதற்காக, பொருளாதாரத்தை உயர்த்த வேண்டுவதற்காக திட்டங்களை தீர்க்கிறான். இருவர்களும் அரிசியை வழங்கிறான். இந்திய நாடு இயக்கத்தை கல்விக்கு பெண்களுக்காக திட்டங்களை நிறைவேற்றலாம். ஏழைகளுடைய எதிர்காலத்தை மனதில் கொண்டுதான் இந்திய நாடு இயக்கத்தை கல்விக்கு இன்றைக்கு நம்முடைய நாட்டில் இன்றைக்கு மத்திய அரசால் கொடுக்கப்பட்டிருக்கிற புள்ளிவரும் உயர்கல்விக்கு சேர்ந்து 28%. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை 48.9% இன்றைக்கு உயர்கல்விக்கு பிறகு நிலையை உருவாக்கி காட்டிய ஒரு புரட்சி தலை அம்மா என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் புரட்சி தலை அம்மா பொறுப்பேற்றதற்கு பிறகு, 2003 பிறகு அம்மா அவர் இன்றைக்கு மடிக்கணினி வழங்கினார். 13 பிறகு இன்று வரை 52,48,000 மடிக்கணினி வழங்கிய வரலாறு இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் நிறைவேற்றியிருக்கிறது. எங்குவிடை என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் எதற்காக துறை என்று சொன்னால், தப்பிங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்றான் சொன்னார். அரை போனது இறைவனம் கையெழுந்திங்களும் இல்லை என்று சொன்னார். இஸ்லாமிய பெருமக்கள் கேளுங்கள் சொல்வார்கள், கேட்பதை கொடுப்பவனை கிறிஸ்தா கிறிஸ்தா என்று சொல்வார்கள். கேட்காமலை கொடுக்கக்கூடிய அரசாங்கம் அனைத்து அண்ணாவிரதம் முன்னேற்ற கழகத்து இருந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. என்னை 7.5% இடத்தை ஒதுக்கியதன் அடிப்படையில் ஏழை தாய்மாருடைய குழந்தைகள் இன்றைக்கு மருத்துவக் கல்லூரிக்கு சேர்ந்து வராது. தமிழ்நாட்டில் மட்டும்தான் உருவாக்கப்பட்டிருக்கிறவர் எங்கு விலை என்பதை நான் நேரத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் இதற்காக சொல்கிறேன் சொன்னால், இந்த அரசு என்ன செய்கிறது என்று கேட்கிறாளே, இந்த அரசு இல்லை என்று சொன்னால், இன்றைக்கு கொரோனா வைரஸ் வருகிற போது இன்றைக்கு உள்துறை அமைச்சர் இங்கே வருகிறார். வருகிற நேரத்தில் நம்முடைய நாட்டுடைய பண்பாடுகளை, கலாச்சாரத்தை, அதே நேரத்தில் இப்படிப்பட்ட நாடே அஞ்சலி கொண்டிருக்கிற நேரத்தில் இழப்பு ஈடுகள் குறைவாக இருக்கிற மாநிலமாக தமிழகம் இருந்து கொண்டிருக்கிறது என்ற வரலாற்று படைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பிட்டார். அதோடு மட்டுமல்ல, எந்த திட்டங்களாக இருந்தாலும் இந்தியாவிற்கு தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக இருக்கிறது என்ற கருத்துக்களை வெளிப்படுத்தலாம். நான் இதெல்லாம் சொல்வதற்கு காரணம், மற்றவர்கள் நம்மை மதித்துக் கொண்டிருக்கிறார்கள், மத்தியில் இருக்கிற அரசாங்கம் நம்மை இன்றைக்கு பாராட்டிக் கொண்டிருக்க, இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் சில நண்பர் சொல்கிறார்களே, நான் கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில், தமிழகத்தின் வரலாற்றில் இன்றைக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருகிற போது மக்களை பேணி காத்திருக்கிற அரசாங்கம் இந்த அரசு இருந்து கொண்டிருக்கிற பொங்கல் திருநாளிலே அனைவருக்கும் சர்க்கரை வழங்குகின்றவர்களுக்கு கூட 1,000 ரூபாய் வழங்கி பொங்கல் பரிசு வழங்கிய அரசுதான் அனைத்து அண்ணாவிரதம் முன்னேற்ற கழகம். இதெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம், ஒரு அரசு என்ன செய்ய வேண்டுமோ அந்த பணிகளை செய்ய ஒரு சிறப்போடு செய்து வருகிறார். எனக்கு இங்கே குறிப்பிட்டார்களே,
அமைச்சர் ஊழல், அதே போல சக்கரை பேன ஊழல், இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டதற்கே ஊழல் குற்றச்சாட்டை தாக்கித்தான் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு ஆட்சி கலைக்கப்பட்டது. ரகசியத்தை பேணி காக்கவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் தான் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றம் கலைக்கப்பட்டது என்பதை நான் நேரத்தை நினைவூட்ட விரும்புகிறேன். இதையெல்லாம் நான் குறைவூட்டுவதற்கு காரணம் அனைத்து அண்ணாமலை முன்னேற்ற கழகத்தை பார்த்து எங்கே புழுதிவாரி தூத்துக் கொண்டிருக்கார். நான் இன்றைக்கு கேட்கிறேன், சட்டமன்றத்தில் இங்கு பேசவில்லை, சட்டமன்றத்தில் உங்கள் கருத்துக்களை சொல்லவில்லை. நீங்கள் 97 பேர் காங்கிரஸோடு இணைந்திருக்கின்ற நேரத்தில் அந்த கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தாலும் இன்றைக்கு வெளியிலிருந்து கொண்டு அறிக்கை விட்டுக் கொண்டிருக்கிற உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்திய நாட்டின் வரலாற்றில் தமிழகத்தின் வரலாற்றில் சட்டமன்றத்தில் இடம்பெறுகிற போது குற்றச்சாட்டு நீங்களால் சொல்ல முடியவில்லை, நாங்கள் பதில் நீக்கிற போது அதற்கு உங்களால் மீண்டும் பதில் நீக்க முடியவில்லை. இதையெல்லாம் நான் எதற்காக சொல்கிறேன் சொன்னால், சட்ட வரவுகள் இருக்க அங்கே விதிமுறைகள் இருக்க குற்றச்சாட்டுகளை சொல்கிற போது குற்றச்சாட்டுக்கு நாங்கள் சரியான பதிலை சொல்கிற போது அவரால் பதில் சொல்ல இயல்பில்லை. இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் இதை எடுத்துச் செல்ல வேண்டிய கடமை நம் அத்தனை பேருக்கும் இருக்க. சைதாப்பேட்டையை பொறுத்தவரையும் எங்களிடத்திலே இருக்கிற புள்ளிவிவரங்களை பார்க்கின்ற போது மொத்த ஓட்டின் எண்ணிக்கை 2,74,579 பேர்கள் இதுவரை விடப்பட்டிருக்கிறார். சைதாப்பேட்டையில் மொத்த பாகங்கள் 257 பாகங்கள் இருக்க சைதாப்பேட்டையை பொறுத்தவரையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 91 வெற்றி பெற்றிருக்கிறார். 96 திராவிட முன்னேற்ற கழகம், 2001 திராவிட முன்னேற்ற கழகம் இடைத்தேர்தல் வருகிற போது ராதா அவர்கள் 2002 வெற்றி பெற்றார். அதே போல செந்தமிழன் 2006 2011 வெற்றி பெற்றார். அதற்கு பிறகு திராவிட முன்னேற்ற கழகத்தை கைப்பிடித்திருக்கிறார். இங்கே சைதாப்பேட்டை என்பதல்ல, நான் மாற்றப் போவது சைதாப்பேட்டையோட கோட்டை நபரில் நீங்கள் மாற்றி காட்டுவது என்பதை நான் நேரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் நம்முடைய ஆற்றலும் சிந்தனையும் சிந்தாமல் சிதறாமல் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வேறுபடுத்தி செய்திருக்கிறார்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவர் அம்மாவடி நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் பாம்பு எடப்பாடி பழனிசாமி அவர்களும், அவருக்கு முழுமையாக இருக்கிற நம்முடைய துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வருடைய ஒருங்கிணைந்த பணியில் நாங்கள் ஆற்றிருக்கோம். இதையெல்லாம் நான் குறிப்பிட்டு காட்டுவதற்கு காரணம் திங்கள் திருநாளிலே சைதாப்பேட்டையில் இன்றைக்கு கூட்டம் துவங்கி இருக்கிறது, அடுத்தடுத்த கூட்டங்கள் நடைபெறும். நாம் எப்படி நம்முடைய யுவகத்தை வளர்க்க வேண்டும் என்று மகாபாரதத்தில் சொன்னார்களே, அதே போல இன்றைக்கு யுவகத்தை உடைத்து விட்டு செல்கிற சில நம்மிடத்தில் இருக்க அதைத்தான் அழிமணி செல்கிற போது யுவகத்தை உடைத்து விட்டு ஏறிடங்களை செல்வான். ஆனால் திரும்பி வர தெரியாது, யுவகத்தை உடைத்து விட்டு வெற்றிகளை கொண்டு வருவன் தான் அருகில் என்ற பெயரை பங்கி இருப்பதைப் போல சைதாப்பேட்டையில் ஒவ்வொருவரும் இன்றைக்கு யுவகத்தை உடைத்து விட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை கோட்டில் அமர செய்ய வேண்டிய பொறுப்பு உங்கள் அத்தனை பேருக்கு இருக்கிற நம்பரை நான் நேரத்தில் கூறிட்டு காட்ட விரும்புகிறேன். ஏன் சொன்னால் சைதாப்பேட்டை என்றைக்கும் சரித்திரல்ல, சைதாப்பேட்டை என்பதும் அரணாக நிற்கக்கூடியவர், புரட்சித் தலை அம்மா அவர் என்ற போது போர்ப்படைகளாக அங்கே தாங்கி நிற்கக்கூடியவர். ஆகவே சைதாப்பேட்டை இருக்கிற நீங்கள் அந்த பணிகளை சிறப்பான முறை ஆற்றுங்கள். இங்கே பகுதி வாரியாக தொகுதி அங்கே இருக்கிற வட்ட வாரியாக அதே நேரத்தில் நம்முடைய பகுதியிலே இருக்கின்ற வார்டு வாரியாக இளைஞர்களை அழைத்து வாருங்கள், அவர்களுக்கு பணிகளை தாருங்கள், மகளை அழைத்து வாருங்கள், ஒருங்கிணைந்து இங்கே இருக்கிற முதியவர் அத்தனை பேரும் அவர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற அளவுக்கு நம்முடைய பணிகள் அமைந்திட வேண்டும் என்பதை நேரத்தை கோரிட்டு காட்டி எல்லா சிறப்பு மிக்க சைதாப்பேட்டை அண்ணா திமுகவின்